வணக்கம். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரும் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக ஆசிரியர் நியமனம் தடையை நீக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நாளை சமயபுரம் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. மோசமான வானிலை காரணமாக அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் ஆணி ஊஞ்சல் உற்சவ விழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 2654 பேருக்கு கொரோனா பாதிப்பு. யாராலும் திருட முடியாத உண்மையான சொத்து கல்வி. படிப்பதற்கு கிடைக்கும் வாய்ப்பு என்பது மிகப்பெரிய வாய்ப்பு என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சற்று உயர்ந்து சவரன் 38,440 விற்பனை. இந்தியாவில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 13,086 பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இனி வீடுகளில் கிளி மைனா போன்ற பறவைகளை வளர்க்க தடை என வனத்துறை உத்தரவு. முன்பதிவில்லா எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வருகின்ற 11ஆம் தேதியிலிருந்து மீண்டும் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. 5வது நாளாக தொடரும் கடல் சீற்றம், முடங்கிய மீன்பிடி தொழில், வருத்தத்தில் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.